எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் வெளியாக உள்ள டான் படத்துடைய தேர்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த வாரம் வெளிவரும் அப்படிமா சொல்லியிருந்தோம். ஆனால் இது வரைக்குமே வெளியே வரல. அதற்கான பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, காத்து வாகல ரெண்டு காதல் படத்துடைய ஃபோர்த் சிங்கிளை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் இது வரைக்குமே டான் படத்துடைய தேர்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெளியே வரல. ஆனால் இந்த வாரம் கன்ஃபார்மாக இதோடைய தேர்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்துடும். இதை தொடர்ந்து டான் படத்துடைய தேர்ட் சிங்கிளுடைய டைட்டில் அப்படிங்கிறது பார்ட்டி சாங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வெளிவந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங் இது வரைக்கும் வெளிவந்த சாங்லேயே ஒரு பெஸ்ட் ஒன்னாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி டான்ல வெளிவந்த ஜலபுல ஜங்கு பேஸ் சாங்ல ஒரு வேற லெவல் ஹிட் ஆனது தொடர்ந்து இந்த ஒரு பாட்டு அதையும் விட நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப இதோடைய ஹிட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை. இந்த ஒரு பாட்டு ஒரு குத்து சாங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக கன்னட சினிமாலேருந்து வெளிவந்த கேஜிஎஃப் 2 ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆணிச்சு. அதே மாதிரி தெலுங்குலேருந்து ட்ரிபிளார் படம் ஹிட் ஆணிச்சு. இதை தொடர்ந்து தமிழில் இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியன் மூவிலாம் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்களிப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம எஸ்கேனோடைய அயலான இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு 100 crore பட்ஜெட் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதை இப்போ ஈஷா கோபிகர் அயலான் படத்தில் அவங்க தான் வெளியே நடிக்கிறாங்க. அவங்களே இப்போ ஒரு இன்டர்வியூவில் அவங்களே சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் 100 crore பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய சிஜி ஒர்க்ஸ்லாம் ரொம்பவே தரமாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆர் ரவிக்குமார் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அயலான் படத்தை இந்த வருஷம் எண்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானிங்ல இருக்காங்க. கிறிஸ்மஸை குறி வச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவிலேயே ஃபர்ஸ்ட் ஏலியன் மூவி, ஃபர்ஸ்ட் டைம் ஏலியன் மூவி அப்படிங்கிறப்ப இதோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இதோடைய டீசர் கட்லாம் ரெடியாக பண்ணி வச்சுட்டாங்க, பட் இது வரைக்குமே ரிலீஸ் பண்ணலை. இந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அயலான் படத்துடைய டீசரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சினிமா அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.